வணக்கங்க கற்றலை ஏ அகாடமி சார்பாக இந்த வீடியோல உங்க கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயினிசம் புத்திசம் அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்குங்க இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை ஸோ அதுக்கு உண்டான மீனிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் அது வந்து நமக்கு மைண்டில் வந்து நிற்காது ஏன்னா வந்து வேர்ட்ஸோட அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து கஷ்டமாக இருக்கும் நம்ம அதை வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம் ஆனால் அங்கேருந்து கொஷினேரியா வந்து நிறைய இருக்குங்க சில டைம் வந்து மேத்ல கேட்டிருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக அதோட மீனிங்கே இது என்னன்னு கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வந்து வரும் இது வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே பொருந்துங்க ஹிஸ்டரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாலே அதில் வந்து அவங்க அவங்களோட கொஸ்டின் ஏரியா வந்து இந்த மாதிரி கஷ்டமாக முக்கியமான கீவேர்ட்ஸ்ல இருந்தாங்க கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் எடுப்பாங்க ஸோ அதனால நம்ம சேனல்ல அதை கவர் பண்ற மாதிரி ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய எல்லா வரிசையா ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் அதோட கீவேர்ட்ஸ் இம்பார்டன்ட் டேர்ம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு கிங்கோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த டேர்ம்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொரு கிங்குக்கும் பிளஸ் அவங்களோட பட்டங்கள் போயட்ஸ் லிட்ரேச்சர் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கவர் பண்ண போறோம் இன்னைக்கு ஜெயினிசம் புத்திசம்ல இருக்கக்கூடிய அந்த இம்பார்டன்ட் கீவேர்ட்ஸ் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையுமே நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகேங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போதி சட்டாவா ஸோ போதி சட்வா அப்படின்னா அன் இண்டிவிஜுவல் ஹோட்டைன்ஸ் நிர்வாணம் பை ஒர்க்கிங் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த வேர்ல்டு ஸோ தமிழ்லையும் கொடுத்துருக்க பாருங்கள் போதி சத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த போதி சட்வா அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த மற்றவர்களோட நன்மைக்காகவே புத்தநிலை அடைவாங்க சில பேர் அவங்களுக்காக பாடுபட்டு புத்த நிலை அடைந்தாங்க அப்படின்னா புத்தா புத்திசமில் வரக்கூடிய ஒரு டேர்ம் தான் இந்த போதிசட்டாவா ஸோ நிர்வாணம் நிர்வாணம் அடைதல் அதாவது அந்த புத்த உயர்ந்த நிலையை அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி அடைகிறவங்களுக்கு பேர் தான் வந்து இந்த போதி சட்டாவா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்க அடுத்து சைத்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டவுன் வந்து வரும் இந்த சைத்யா அப்படின்னு சொன்னால் இது வந்து புத்திஸ்ட் புத்திசமில் வரும் சைத்யா இந்த புத்திஸ்ட் பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப்புங்க அதாவது சைத்தியம் தமிழில் என்பது பௌத்தர்களின் வழிபாட்டு மண்டபம் சொல்லுவோம் இல்லைனா பிரார்த்தனை கூடம் அவங்க வந்து ப்ரேயர் பண்ணக்கூடிய அந்த ஹால் தான் சைத்யா சிம்பிள் ஸோ இந்த சைத்யா விகாரா இது ரெண்டும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த விகாரா அப்படிங்கிற டம் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புத்திஸ்ட் வந்து ஓய்வெடுக்கக்கூடிய அந்த புத்த சமயத்தை சார்ந்தவங்க வந்து ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அந்த டுவெல்லிங் ப்ளேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ஸோ இதுதான் வந்து விகாரா சைத்தியாங்கிறது ஒர்க்ஷிப் பிளேஸ் இது ரெண்டுமே வந்து மறந்துடாதீங்க ஓகேங்க அடுத்து ஸ்டூபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் வந்து வரும் இந்த ஸ்டூபா அப்படின்னா இது ஒரு ஆர்கிடெக்சர் சம்மந்தப்பட்டதுங்க புத்திஸ்டு இந்த ஸ்ட்ரக்சர் கன்டைனிங் ரிலேசஸ் ஆஃப் புத்தா அதாவது ஸ்தூபி தமிழில் ஸ்தூபி அப்படின்னு சொல்லுவோம் என்பது ஒரு மேடு மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அரைக்கோள வடிவத்தில் இருக்குங்க இதை வந்து கட்டும் போதே அந்த ஷேப்பில் தான் வந்து இது பில்ட் பண்ணுவாங்க இது நினைவு சின்னங்களை வச்சு புத்தாவோட நினைவு சின்னங்களை வச்சு கட்டக்கூடிய கட்டக்கூடிய ஒரு 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 ஸ்ட்ரக்சர் ஸோ அதுதான் இங்கிலீஷில் சொல்லப்போனா ஒரு ஸ்ட்ரக்சரு தமிழில் வந்து ஒரு அமைப்பு மாதிரி கட்டுவாங்க ஸ்தூபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்தூபி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்க அடுத்து உபசிகாஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் வருங்க உபசிகாஸ் அதாவது உபசிகா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிபிள்ஸ் ஆஃப் புத்தா இங்கிலீஷில் தமிழில் போனால் புத்த மதத்தை பின்பற்றுவர்களுக்குப் பிறந்த உபசிகா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் மாஸ்குலன் ஃபெர்மினன் ஜென்டர் அதாவது ஆண்பால் பெண்பால் வந்து குறிப்பாங்க உபசகா அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆண்ங்க உபசிகா அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃபீமேல் ஸோ இது ரெண்டுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க உபசகா உபசிகா ஓகேங்க தமிழ்லையும் அதே மாதிரி தான் உபசகா உபசிகா அப்படின்னு வரும் ஓகேங்க அடுத்து தேராவாதா ஸோ அந்த தேராவாதம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இது வந்து புத்திசமோட ஒரு செக்ட் ஒரு பிரிவு ஸோ பௌத்தத்தின் மிக பழமையான பிரிவு ஸோ இந்த தேராவாதம் தான் இந்த தேராவாத புத்திசம் மட்டும்தான் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து எழுபது பர்சன்டேஜ் பேர் மக்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கங்க ப்ளஸ் அந்த கம்போடியா அந்த இடம் ஃபுல்லாகவே இந்த தேராவாதம் புத்திசம் இந்த பிரிவு தான் வந்துட்டு எல்லா மக்களும் பின்பற்றுறாங்க ஓகேங்க அடுத்து ஜினா ஸோ ஜினா அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ஜித்தேந்திரியா ஜித்தேந்திரியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜினா அப்படின்னா தமிழ்லேயும் தான் ஸோ இது என்ன அப்படின்னா ஒன் ஹூ கான்கோட் ஹிஸ் சென்சஸ் ஸோ வெற்றியாளர் அப்படின்னு பொதுவாக வந்து தமிழில் சொல்லுவோம் ஜினா அப்படின்னா வெற்றி அப்படின்னு தான் தமிழில் வந்து சொல்லுவாங்க ஸோ இங்கிலீஷில் கான்குவர்டு ஹிஸ் சென்சஸ் ஓகேங்க அடுத்து நெருக்கிரந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் வருங்க தமிழில் நெர்கிரந்தா நெர்கிராந்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது என்ன அப்படின்னா எல்லா ஃப்ரீ ஃப்ரம் ஆல் பான்ஸ் அதாவது விடுவிக்கப்பட்டவன் ஒரு சுதந்திரமான ஒரு மனிதர் விடுவிக்கப்பட்டவர் அனைத்து அந்த இன்னல்கள்லேருந்தும் விடுவிக்கப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கங்க ஓகேங்க அடுத்து கைவல்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டம் வந்து வருங்க கைவல்யா தமிழில் கைவல்யா ஸோ இது என்ன அப்படின்னா ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஒன் ஹூ ஹேஸ் அ ஹ ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இஸ் ரெஃபர் டு அஸ் கைவல்யா அதாவது மிக உயர்ந்த ஆன்மீக அறிவுடையவர்களை கைவல்யம் கைவல்யா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேங்க சில முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் ஸோ இதை தவிர்த்து ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறாங்க இது மேக்ஸிமம் இதில் இருந்து இந்த மாதிரி ஐடியா இந்த மாதிரி இடங்கள் வந்து கவர் பண்ணணுங்க இந்த மாதிரி இடங்கள்லேருந்து கொஷின் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது டேர்ம்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதோட மீனிங் என்ன இல்லை ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இது இந்த மூணு சென்டென்ஸ் இல்லை நாலு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க ஒரு வேர்டை கொடுத்து ஸோ இதோட ஆப்டான மீனிங் என்ன அப்படின்னு சூஸ் பண்ணு அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேட்ச்ச கரெக்ட் ஆன்சரில் கேட்கலாம் ஸோ மேட்ச் இந்த பக்கம் ஃபுல்லாக நாலு வேர்ட்ஸும் இந்த ஃபுல்லாக அதோட மீனிங்கும் அதை மேட்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரி கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து கேட்பாங்க இந்த ஏரியா சோ அதனால இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்க அடுத்து வர ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் அது வரைக்கும் சேஃபாக படிங்க பார்ப்போங்க